இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா கோயில் அப்படினு சொன்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படினு சொல்லுவாங்க அதாவது மூர்த்தி அப்படினா உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அடுத்து பார்த்துட்டீங்கனா தீர்த்தம் அப்படினு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய குளம் அடுத்து பார்த்துட்டீங்களா ஆறு அடுத்து பார்த்துட்டீங்களா அது கடலா இருந்தா கடல் இது சொல்லக்கூடியது அடுத்து பார்த்துட்டீங்க அப்படினு சொன்னா தலம் அப்படினு சொல்வா தலம்னா அந்த ஸ்தலத்தோட விருட்சம் அது ரொம்ப பலன்களை கொடுக்க கூடியது இந்த மூன்றும் சேரக்கூடிய ஆலயங்கள்ல போய் வழிபடுறது நம்மளுடைய పూర్வ ஜென்ம பாபங்களை போக்க கூடியதுன்னு சொல்வாங்க அதாவது மூர்த்தி அந்த மூர்த்தி வந்து பார்த்துட்டீங்கனா மிக சக்தி வாய்ந்த மூர்த்தியா இருக்கணும் அது சித்தர்கள் பாலல் பட்ட ஸ்தலங்களாக இருந்திருக்க வேண்டும் அதே போன்று பார்த்துட்டீங்கனா சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடங்கிய ஸ்தலமாக இருந்தது அப்படினு சொன்னா அது பெரிய பலன்களை இருக்கக்கூடிய ஸ்தலமாக எடுத்து கொள்ளப்படுகிறது ஒன்னு அப்ப ஆக மூன்றானோ நம்ம சொல்லிருக்கோம் மூர்த்தி அடுத்து தலம் அடுத்து தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் நிறைந்த ஆலயத்துக்கு சென்று வருவது நம்மளுடைய పూర్வ ஜென்ம பாபங்களை போக்கும்னு சொல்வாங்க இந்த இடத்துல தான் பஞ்சபூத சக்தி வந்து பிராதான்யமா இருந்துருக்கும் அப்படினு சொல்வாங்க அப்ப வரலாறும் அதே சமயத்துல சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடங்கியதும் அடுத்து பார்த்தீனா பாடல் பெற்ற ஸ்தலமும் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பலன் அதிகமாமா அடுத்து தீர்த்தம் இந்த தீர்த்தம் அப்படினு பார்த்துட்டேனா அதனால தான் மந்திரங்கள்ல சொல்றாங்க கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி மற்ற தாமரபரணி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பலன் அதிகமா இருக்குமா பக்கத்துல பார்த்துட்டேனா இப்ப பவானி இருக்கு பவானியோட ஆற்றங்கரை இருந்துருக்கு இப்படி அந்த மாதிரி அந்த குளம் ஆற்றங்கரை அல்லது திருச்செந்தூர் இருந்தனா கடல் இருந்துருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சக்தி அதிகம் அப்படினு சொல்வாங்க அடுத்து பார்த்துட்டேல் அப்படினு சொன்னா அந்த தலம்னா விருட்சம் இருக்கு விருட்சம்னா அந்த மரம் இந்த மரம் பார்த்துட்டேல்னா 200 வருஷம் பழமை வாய்ந்தது 2000 வருஷம் பழமை வாய்ந்தது இப்ப கயால பார்த்துட்டேல்னா அந்த ஸ்தலமே வந்து அக்ஷய வடம்னு சொல்வா அந்த மரத்துக்கு தான் பெரிய சாநித்தியம் இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்த ஆலயம் பிரம்மாண்டம்னு சொல்வா அது ரொம்ப பலன்கள் அதிகம் அப்படினு சொல்வாங்க இல்ல அப்படினு சொன்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய இந்த மூன்றில் ஏதோ ஒன்னு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு ஸ்தல விருட்சம் மட்டும் வச்சிருக்கா ஆனா குளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னா பரவாயில்ல அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க அந்த மூர்த்தி கிட்ட உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க நினைச்ச காரியம் வெற்றியாகும் உங்களுடைய పూర్வ ஜென்ம பாபங்கள் விலகும் அந்த இடத்துல இருந்து அன்னதானம் கொடுத்தீங்கனா இன்னும் புண்ணியங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணினோம்னா மேலும் நமக்கு நலன்கள் பெருகக்கூடியதா இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கனா மன அமைதி பெறும் சோ இந்த மாதிரி மூர்த்தி தலம் அடுத்து பார்த்தினா தீர்த்தம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல உங்க வழிபாடு பண்ணிண்டல் அப்படினு சொன்னா பெரிய மாற்றங்கள் கொடுக்க கூடியதாக இருக்கும் இன்னைக்கு அத தான் நம்ம பார்த்தோம் ஆக ஆலயங்களுக்கு செல்வோம் மன மகிழ்ச்சி பெறுவோம்ங்கற எண்ணத்தோட இன்றைய தினத்துல நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில பார்த்தோம் ஆக இந்த மூன்று விஷயங்கள் ஒரு ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆக ஸ்தல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்றது ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் வேல் 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 முருகா வேல் முருகன் கரகரோகா